ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு டெய்லர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்ரு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்ரு வந்து சின்ன மோட்ரு வந்து வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு மோட்ரு குவாலிட்டிலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மோட்ரு வாங்கி செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் மோட்ரு வாங்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உள்ளே என்னென்ன இருக்கும்னு. இந்த பெல்ட்டு வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். உங்களுக்கு வந்து மோட்ரு அதுக்கப்புறம் வந்து பெடல் மட்டும்தான் தருவாங்க, பெல்ட் வந்து தர மாட்டாங்க. நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம பெடல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெடலிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மோட்ரோட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம மோட்ரோட ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஒயரும், அதுக்கப்புறம் வந்து ப்ளக் பாயிண்ட்டில் ப்ளக் பண்ணுற அந்த கனெக்ஷனும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ரெண்டு ஒயர் வந்து வருது. பார்த்தீங்கன்னா, ப்ளக் பாயிண்ட்டில் ப்ளக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3 pin தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உள்ளே வந்து மோட்ரு இருக்குது. இந்த மோட்டரை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்க்ரூ வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா, இதுதான் மோட்ரு. நீங்கள் சின்ன மிஷின்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பெரிய மிஷின்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்பெனியோட அந்த சீல் பண்ண பிளேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளேட் வந்து அவங்க அப்படியே வந்து செட் பண்ணியே தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் நம்ம அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்குந்தாங்கன்னு சொல்லணும். பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம சென்டரில் வச்சு நம்ம கரெக்டாக வந்து டைப் பண்ணணும். எந்த இடத்துல டைப் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து அந்த பிளேட் வந்து செட் பண்ணி தான் இருக்கும். இதோட பின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 pin டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 pin அதுக்கப்புறம் நான் ஃபுட் பெடல் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, ரெண்டு ஒயர் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயர் வந்து இந்த 3 pin வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம 3 pin வந்து கரெக்டாக வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்டில் வந்து நம்ம ப்ளக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம மோட்டரை வந்து ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வந்து டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோட்டரை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா, எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். நம்ம மிஷினோட பேக் போர்ஷன் பின்னாடி பக்கம் தான் நம்ம கரெக்டாக வந்து வச்சு இன்சர்ட் பண்ணணும். மோட்ரு வந்து கரெக்டாக அங்கே தான் வரும், இங்கே தான் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். அந்த ஒரு பிளேட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு பிளாக் கலரில் பிளேட்டு, அந்த பிளேட் வந்து கரெக்டாக மிஷின்லேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான், நீங்கள் எந்த மிஷின் வாங்கினாலும் உங்களுக்கு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த நான் ஸ்க்ரூ போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸோடு தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மிஷினுக்கான மோட்ரு செட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மோட்டரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பிளேட் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரூ போட்டு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சைடு வர மாதிரி கரெக்டாக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ஸ்க்ரூ வந்து போட்டுக்கோங்க. மேலேயும் போடக்கூடாது, கீழேயும் போடக்கூடாது. அந்த பிளேட்டோட சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணும் போது தான் உங்களுக்கு மோட்ரு வந்து எப்படியும் ஆடாமல், நீங்கள் அசைச்சாலும் ஆடாமல் கரெக்டாக கிரிப்பாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையால் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிவிட்டு ஸ்பேனரை யூஸ் பண்ணி நான் டைட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட ஸ்பேனர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா 11 வந்து நான் எடுத்திருக்கேன். ஸ்பேனர் சைஸ் வந்து 11. உங்களுக்கு என்ன ஸ்க்ரூ டைப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேனர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா டைட் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்தளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அப்போ தான் கிரிப்பாக இருக்கும். நீங்கள் மிஷின் ரன் ஆகும் போது நிறைய வந்து ஷேக்லாம் வரும், நல்லா வைப்ரேட்லாம் ஆகும். அப்போ வந்து லூஸ் ஆகாமல் நல்லா கிரிப்பாக டைட்டாக இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் நல்லா டைட் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு மோட்டரில் உங்களுக்கு 3 pin கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 pin எங்கே இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு மிஷினில் பெல்ட் போடுற போர்ஷன் 2 holes மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வழியாக இந்த ஒயரை எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பெடல் வச்சுருக்கோம்ல, அந்த பெடல்லேருந்து 3 pin வந்து வந்திருக்கும். அதோட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெல்ட் வந்து எடுத்திருக்கேன். இது என்ன பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைலான் டைப் பெல்ட். இது உங்களுக்கு லெதர்லேயும் வந்து பெல்ட் வருது. உங்களுக்கு எது ஆப்ஷன், உங்களுக்கு எது விருப்பமோ அது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. கரெக்டாக நம்ம நார்மலாக நார் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் வந்து கரெக்டாக வந்து பெல்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மோட்டரில் வந்து இந்த சின்னதாக ஒரு பாபின் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாபின் மாதிரி இருக்கிற போர்ஷனில் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பெல்ட்டு டைட்டாக இருந்தால் தான் மிஷின் வந்து ஸ்மூத்தாக போகும், வேகமாகவும் தைக்க முடியும் நம்மளால். பெல்ட்டு லூஸாக இருந்தால் உங்களுக்கு வேகமாக வராது. அதுக்கப்புறம் நீங்கள் மோட்டர் வந்து ப்ராப்ளம்னு நினச்சிக்கக்கூடாது. நீங்கள் பெல்ட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மிஷின் வந்து ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெடல் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா வேகமாக வந்து சுற்றிட்டுருக்கு. கரெக்டாக வந்து நம்ம மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பெல்ட்டும் வந்து கரெக்டாக போட்டுட்டோம். இன்றைக்கி வீடியோவில் எப்படி வந்து நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.